வெந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த நாளானது 21/5/2023 வைகாசி மாதம் 7ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள், தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம், பயணங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும், பணவரவில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும், மன வருத்தம் இருந்த அமைப்பெல்லாம் சித்திரை மாதத்திலிருந்து படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். எது வந்தாலும் சமாளித்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கை, பிறருக்கு நீங்கள் முன்மாதிரியாக இருக்கக்கூடிய அமைப்புக்கு அனுகூலங்கள் காணப்படும். ஓய்வு நாளாக இருந்தாலும் ஓய்வு இல்லாமல் உழைக்கக்கூடிய நாளாக காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். ஏற்றம், அனுகூலங்கள், எட்டக்கார ஜெயம், தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள், உத்தரவாதத்துடன் உண்டான அமைப்பு, ஏற்றத்தினுடைய அமைப்பு, மேலதிகாரிகள் விஷயத்தில் மட்டும் ஓய்வு நாளாக இருந்தாலும் ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய காலகட்டம், கணக்கு வழக்கு தஸ்தாவேஜுகள் சிறிது சரியாக வைத்து கொள்வது ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சிக்கல் இல்லாமல் பார்த்து கொள்வது பல விதத்தில் நன்மையும் சன்மையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தை தரும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய காலகட்டம். அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். யோக பலங்கள், அனுகூலங்கள், வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய காலகட்டம், சுபவிரிய பிராப்தங்கள், குடும்பத்தில் புது உறவுகளுக்கு உண்டான உத்தரவாதம், பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் தீரக்கூடிய அமைப்பு, தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் காணப்படுவது, அசையமசையா பொருள் சேர்க்கை, உறவினர்கள் வருகை, நண்பர்கள் வருகை, நீங்கள் அவர்கள் வீட்டுக்கு செல்வது போன்ற விசேஷங்கள், பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படுவது, டக்கு டக்குன்று எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது, பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல தீர்வு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். விரயங்கள் அதிகமாக இருப்பதும் மன அழுத்தம் காணப்படக்கூடிய காலகட்டம், கோபதாபங்கள் இல்லாமல் இருப்பது நன்மையும் அனுகூலத்தை தரும். எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று எல்லோரிடத்திலும் பேசுவது போல் இன்று பேசிவிட்டு ஏண்டா இது பேசினோம் என்று வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் இழுபறியாக நிலைமைகள், தேவையில்லாத வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்து கொள்வது நன்மையை ஏற்படுத்தி தரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். லாபம், சந்தோஷம், அனுகூலங்கள், அசையாமசையா பொருள் சேர்க்கை, உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள், தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி என்று நல்ல சந்தோஷம் அனுகூலங்கள் காணப்படும். ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய காலகட்டம். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் லாபத்திற்குண்டான அமைப்பும் அனுகூலத்தையும் லாபத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரும். தொழிலிருந்து சிக்கல் தீர்வது மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை குறைவதற்குண்டான சாத்தியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். ஓய்வு நாளாக இருந்தாலும் ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய காலகட்டம், பயணங்கள் சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படும். உத்தியோக நிமித்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள், எடுத்து வைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு பேர் புகழை ஏற்படுத்தி தரும். சிலருக்கு புது பொறுப்புகளுக்கு வரக்கூடிய அமைப்பு காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். எதிரிகள் விஷயத்திலிருந்து பதட்டம் குறையும். மேலதிகாரிகள் உங்களை முழுவதுமாக நம்பக்கூடிய சூழ்நிலை கணிந்து வரக்கூடிய காலகட்டம். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாரிடம் மட்டும் தேவையில்லாத வாக்குவாதங்களை போட்டு நல்ல நேரத்தையும் நல்ல டைமையும் வீணாக்கி கொள்ளாதீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். அதே சமயம் குடும்பத்தில் குழப்பங்கள் இல்லாமல் பார்த்து கொள்வதும், துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பதும், உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு அனுகூலத்தை தரும். தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் காணப்படக்கூடிய அமைப்பும் காணப்படும். தொழிலில் இருந்த சிக்கல் தீர்வது மனதில் இருக்கக்கூடிய பாரத்தை குறைப்பதற்குண்டான சாத்விகமான அமைப்பு, சந்தோஷமான அமைப்பு, ஏற்றமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள். ஏற்றம், அனுகூலங்கள், உத்தியோகம், தொழில், வியாபாரம்,
படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நன்மைகள் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் மட்டும் அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்வது ஏற்றத்தை தரும், சுப செய்திகள் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய நல்ல காலகட்டம், தொழிலில் இருந்த சிக்கல் தீர தீர மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் குறைவதற்குண்டான அனுகூலமான செய்திகளுக்குண்டான உத்தரவாதங்கள் கனிந்து வரக்கூடிய காலகட்டம், அசையமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தையும் சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களையும் சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள், யோக பலங்கள், அனுகூலங்கள், உத்தியோகம், தொழில், வியாபாரம், பகைவர்கள் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி, அரசு அமைப்பில் ஏற்றங்கள் காணப்படும், மேலதிகாரிகள் விஷயத்தில் நல்ல முன்னேற்றங்கள் காணப்படும், ப்ரமோஷன் தடைகள் நீங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும், ஓய்வு நாளில் கூட நல்ல செய்திகள் ஒன்றன் பின் ஒன்றாக வருவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு ஏற்படும், சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் மனநிறைவை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள், பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இழுபறியாக இருந்த நிலைமைகள் டக்கென்று மாறுவதும், உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், கடல் கடந்த பயணங்கள் அனுகூலத்தையும் சந்தோஷத்தை தரும், லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய காலகட்டம், உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பும் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் தரும், பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம், தொழிலில் இருந்த சிக்கல் தீர்வது மனதில் இருக்கக்கூடிய பாரங்களை குறைவதற்குண்டான சாத்வீகமும் சந்தோஷமும் அனுகூலத்தையும் லாபத்தையும் ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள், இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது நன்மையும் அனுகூலத்தை தரும், தொழில் ஏற்றம், உத்தியோகம் ஏற்றம், வியாபாரம் ஏற்றம், படிப்பு ஏற்றம் என்று ஏற்றத்திற்குண்டான நல்ல காலகட்டம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பில் இருந்த சிக்கல்கள் தீர்வதற்குண்டான சாத்வீகமும் சந்தோஷமும் லாபத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும், நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மைகள் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டத்திற்கு உத்தரவாதத்தை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். திடீர் வழங்கக்கூடியவர்கள் விஷயத்தில் கோபதாபங்கள் மட்டும் கூடாது, பொறுமை கையாளுவது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள், உடன் பிறந்தவர்கள் விஷயத்திலும் இரத்த பந்த உறவுகள் விஷயத்திலும் தாய் வழி உறவிலும் தந்தை வழி உறவிலும் மட்டும் விட்டு கொடுத்து போகக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு நன்மைகள் அனுகூலங்கள் கண்டிப்பாக காணப்படும், எதிரிகள் விஷயத்திலிருந்து பதட்டம் குறையும், பல இடங்களிலிருந்து பணவரவுக்கு உண்டான உத்தரவாதங்கள் காணப்படும், ஏற்றம், தொழிலில் முன்னேற்றம், அபிவிருத்திக்கு உண்டான நல்ல காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வது பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பும் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோக மகிழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.